ஹாய் வியூவர்ஸ், அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு பியூட்டி ஆஃப் துபாய். எப்படி இருக்கீங்க எல்லோருமே? வாங்க வியூவர்ஸ், இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, ஸ்வீட் திக்கடி எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூவாக வந்து சேரும். இப்போ பார்க்கலாம் வாங்க தேவை என்னன்னு சொல்லி. வாங்க இப்போ பார்க்கலாம் என்னென்ன தேவைன்னு சொல்லி. நான் இது வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் தண்ணி வந்து சூடு பண்ணி அதை வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் ஒரு கிளாஸ் மாவுக்கு ஒரு பாதி பட்டி இருக்கு இல்லையா, ஒரு பட்டி இல்லாமல் பாதி பட்டி அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அது வெல்லத்தை வந்து பாவாக பண்ணலாம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்கள், கடலப்பருப்பு வந்து நான் எடுத்து இந்த அளவுக்கு வேக வச்சுருக்கேன். பாதி வெந்தால் போதும். பாருங்கள், தேங்காய் வந்து நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். பாதாம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு, அப்புறம் ஒரு 6 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து பொடியாக பிளெண்ட் பண்ணிக்கலாம் ஜாரில் போட்டு. தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் மாவு பிசைறதுக்கு. சுடு தண்ணி போட்டு நம்ம வந்து மாவை பிசைஞ்சிக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் இந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக மாவு வந்து பிசைஞ்சிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து சுத்திரியை வந்து தகட்டிக்கலாம். வாங்க பாருங்கள், ஒரு பவுலில் வந்து எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் போட்டு நல்ல மாவு வந்து நான் சாஃப்ட் பண்ணிட்டேன். சாஃப்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த அளவுக்கு எடுத்து நம்ம கையில் தகட்டி இந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து நான் தகட்டிட்டுருக்கேன். கொஞ்சம் இந்த அளவுக்கு மாவு எடுத்தால் போதும். பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி தகட்டி வச்சுருக்கேன். நல்லா மெலிசாக தகட்டணும், அப்போ தான் வந்து சீக்கிரமாக வேகும், இல்லைன்னா வேகாது. பாருங்கள், நான் ஒரு பவுல் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நெய் வந்து மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது நாம் எடுத்து வச்சுருக்கேன் லவங்கம் பட்டை, இதில் போட்டுடலாம். இப்போ சோம்பு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு ஜாரில் போட்டு நம்ம நைஸாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் தான் பிளெண்ட் பண்ணணும். பாருங்கள், ஏலக்காவும் சோம்பு வந்து நான் பிளெண்ட் பண்ணிப்பேன். பிளெண்ட் பண்ணி வச்சு இப்போது எடுத்து வச்சுருக்க பாதாம் வந்து நம்ம நெய்யில் சேர்த்துடலாம். அப்புறம் பிளெண்ட் பண்ணியிருக்க சோம்பு ஏலக்காய் இதுவும் இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போது எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் கூட போட்டுடலாம். போட்டு நல்லா ப்ரௌனிஷாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு, போதும். இப்போ வந்து மாவு நம்ம ஒரு கிளாஸ் எடுத்தோம். ஒரு கிளாஸ் மாவுக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் வந்து இந்த கிளாஸ்லேருந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு மாவு எடுத்தோம். இதே கிளாஸ்லேருந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றிட்டேன். இது வந்து நல்லா கொதி வரட்டும். பாருங்கள், வெல்லம் வந்து வெள்ளத்தில் தண்ணி போட்டு வச்சுருக்கோம். இது வந்து கேஸ் ஆன், ஸ்டோவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த பாவாக காய்ச்சிக்கலாம். நம்ம இந்த வெல்லம் வந்து மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம காய்ச்சிக்கலாம். பாருங்கள், பாவு வந்து நம்ம காய்ச்சிக்கலாம். இந்த வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். மெல்ட் ஆக வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கிட்டே இருங்க. பாருங்கள், இது வந்து கொதி வந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்வீட்டு தகட்டி வச்சுருக்கோம் இல்லையா திக்கிடி, அதை வந்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டு உடனே ஆட்ட வேண்டாம், கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டோம், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விட்டு இன்னொரு லேயர் போட்டுக்கிறேன். உடனே போட்டால் ஒட்டிக்கும். பாருங்கள், நான் எல்லாமே போட்டேன். போட்டு வந்து நல்லா வேக வைக்கணும். இந்த திக்கடி வந்து நல்லா வேகணும். வேகினதான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்து தண்ணி போட்டு நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியாக. இது எதுக்குன்னா, நம்ம பாவு போட்டுட்டு அதில் இதை வந்து நம்ம போட்டுடலாம். அப்போ தான் கொஞ்சம் திக்காக இருக்கும். பாருங்கள், பாதி வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நாம் பாவு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாவை வந்து இதில் போட்டுடலாம். பாவு வந்து வடிகட்டி தான் போகணும்.
அந்த கீழே அடியில் மண்ணு கிண்ணு இருக்கும், இதச்சி இருக்கும், அதனால் நம்ம வடிகட்டி போட்டுக்கலாம். பாருங்கள் இது எவ்வளோ டஸ்ட் இருக்குது, அதனால் நம்ம வடிகட்டு போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு திக் ஆயிடுச்சு. பாருங்கள் நான் அரிசி மாவு வந்து 2 ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம லாஸ்டில் இதில் சேர்த்துடலாம். சேர்த்தா நல்ல திக்னஸ் வரும், நல்ல திக்காக இருக்கும். சேர்த்து நம்ம கொஞ்ச நேரம் குக் பண்ண வைக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு குக் ஆனது போதும், நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஹாய் வீவர்ஸ், அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் டு பியூட்டி ஆஃப் துபாய். எப்படி இருக்கீங்க எல்லோருமே? வாங்க வீவர்ஸ், இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, ஸ்வீட் திக்கடி எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு கண்டினியூவாக வந்து சேரும். இப்போ பார்க்கலாம் வாங்க தேவை என்னன்னு சொல்லி. பாருங்கள் டேஸ்டியான சுத்ரி ஸ்வீட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுங்க இது.